பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமேன். நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றாயிருக்கிற பராபரனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு கடந்த மாதத்தில் அருளிய ஏராளமான நன்மைகளுக்காக உம்மை வணங்கி துதிப்பதற்காக இந்த புதிய மாதத்தின் முதல் நாளாகிய இன்று உம்முடைய ஆலயத்தில் கூடியிருக்கிறோம். தேவரீர் உமது வார்த்தையை கொண்டு எங்களுக்கு நன்றியுள்ள இருதயத்தையும் உண்மையான அன்பையும் உறுதியான நம்பிக்கையையும் தந்தருளும். நாங்கள் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் உமக்கு மகிமையும் எங்களுக்கு ரட்சிப்பின் சந்தோஷமும் பிறருக்கு நன்மையும் உண்டாகும்படி நடந்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் நன்றியோடு ஆண்டவரை துதிக்கின்ற இறை மக்களாய் 11 ஞான கீர்த்தனையை பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞான கீர்த்தனை 11:2 கவிகளை பாடுவோம். வேலையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேலையிலும் துதிப்பேன். தாய்தனை நீரே, தாதையும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய்தனை நீரே, தாதையும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலோ எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். அன்புக்குரியவர்களே, நம்மை இறைவன் சன்னிதானத்தில் நம்மை தாழ்த்தி, இறைவா கடந்த காலங்கள் முழுவதும் கணினிமை போல என்னை பாதுகாத்ததற்காக நன்றி. ஆகவே என்னுடைய குற்றங்களை நீர் பாராதிருப்பீராக என்று சொல்லி நம்முடைய கைப்பிரதியில் உள்ள பாவ அறிக்கை ஜபத்தை நாம் முறையாக முழங்கால் படியிட்டு அறிவிப்போம். கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் உமது இரக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கபடியே என் மீறுதல்களை அழித்துவிடும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி அருளும். என் பாவமர என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன் நிற்கிறது. இதோ உள்ளத்தில் உண்மை இருப்பது உமக்கு பிரியம். அந்தரங்கத்திலே ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். யூசப்பால் என் பாவத்தீட்டை நீக்கும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் வெண்மையாவேன்.
நீர் நொறுக்கின என் எலும்புகள் கலிகூறும்படி நான் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கேட்க செய்யும். என் பாவங்களை பாராதபடி உமது திருமுகத்தை மறைத்தருளும். என் அக்கிரமங்களை எல்லாம் அழித்துவிடும். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், என் உமது சமூகத்தினின்று என்னை தள்ளிவிடாதிரும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும், உமது இரட்சண்ய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆண்டவரிடத்தில் நம்மை அமைதியில் அர்ப்பணிப்போம். இறைவா, புதிய மாதத்திற்குள் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பாகவும், உம்முடைய வாக்குத்தத்த அருள்வாக்கை கேட்பதற்கு முன்பாகவும், பாவ மன்னிப்பிற்கான அறிக்கையை நாங்கள் செய்திருக்கிறோம். எண்ணங்களினாலும் வார்த்தைகளினாலும் நினைவுகளினாலும் நாங்கள் பாவம் செய்திருப்போமே என்றால், எங்களுடைய பாவங்களை நீர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை ஒப்படைத்திருக்கிறோம். உன்னுடைய பாவம் இரத்தாம்பர சிகப்பை போல இருந்தாலும் உறைந்த பணியின் வெண்மையாக மாற்றுவேன் என்று சொல்லி மீண்டும் புத்திர சுபிகாரத்தின் ஆவியை நீர் கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இறைவா, எங்களுடைய பாவங்களை மன்னித்து மீண்டும் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய வலதுகரத்தினாலே எங்களுடைய கரங்களை இணைத்து இம்மாதம் முழுவதும் நீர் வழிநடத்தி போகிற செயல்களுக்காக நாங்கள் நன்றியோடு எங்களை அர்ப்பணிக்கின்றோம். நீர் கொடுத்த பாவ மன்னிப்பிற்காக நன்றி என்று சொல்லி எங்களுடைய ஸ்தோத்திர சங்கீதத்தை நீர் ஏற்று ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். வானங்களிலிருந்து கத்தராய் துதியோங்கள், அவராய் தோதியோங்கள், அவர் தூதர்களே நீங்கள் யாவரும் அவராய் துதியோங்கள், அவர் சேனைகளே நீங்கள் யாவரும் அவராய் தோதியோங்கள், சூரிய சந்திரரே அவராய் துதியோங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவராய் தோதியோங்கள், வானாதிவானங்களே அவராய் துதியோங்கள், ஆகாய மண்டலத்தில் மேலுள்ள தண்ணீர்களே அவராய் தோதியோங்கள், பூமியிலிருந்து கத்தராய் துதியோங்கள், சகலாழங்களே அவராய் தோதியோங்கள், ஆகேனியே கல்மழையே அவராய் துதியோங்கள், மூடுபணியே அவர் அவராய் தோதியோங்கள், மாலைகளே சகல குன்றுகளே அவராய் துதியோங்கள், கனிமரங்களே சகல மரங்களே அவராய் தோதியோங்கள், காட்டு மிருகங்களே சகல நாட்டு மிருகங்களே அவராய் துதியோங்கள், ஊரும் பிராணிகளே இருகுள்ள பறவைகளே அவராய் தோதியோங்கள், போமே என் ராஜாக்களே சகல தேசத்தாரே அவராய் துதியோங்கள், பிரபுக்களே சகல நியாயாதிபதிகளே அவராய் தோதியோங்கள்,
வாலிபரே கன்னிகைகளே அவராய் துதியுங்கள் முதியோரே பிள்ளைகளே அவராய் துதியுங்கள் காடவுளை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள் அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவிலே அவராய் துதியுங்கள் அவர் வல்ல செயல்களின் நிமித்தம் அவராய் துதியுங்கள் மாட்சிமையுள்ள மகத்துவத்தின் நிமித்தம் அவராய் துதியுங்கள் காலதுணியோடே அவராய் துதியுங்கள் வினையோடும் சுரமண்டலத்தோடும் அவராய் துதியுங்கள் தாம்போரோடும் நடனத்தோடும் அவராய் துதியுங்கள் வினை திங்களிலோடும் அவராய் துதியுங்கள் ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவராய் துதியுங்கள் பேரொசையுள்ள கைத்தாளங்களோடும் அவராய் துதியுங்கள் சுவாசமுள்ளையாவரோம் கத்தராய் துதியுங்கள் அல்லேலூயா இந்த நேரத்திற்கென்று வாசிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்ட சங்கீதத்தை வாசிக்க கேட்போம் ஞான சங்கீதங்களின் புத்தகம் 100 சங்கீதத்தை வாசிக்க கவனமாக கேட்போம் ஞான சங்கீதங்களின் புஸ்தகம் 100 சங்கீதம் சங்கீதம் 100 பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள் கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்பதுவே வாசிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்ட திருமறை பாடம் வாசித்து முடிந்து ஆயிற்று கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நம்முடைய இதயத்தில் நித்திய வாழ்வு கண்டு திடப்படுத்தி காப்பாராக ஆமேன் நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோம் பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய பராபரனை விசுவாசிக்கிறேன் அவருடைய ஒன்றான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் இவர் பரிசுத்தாவியினால் கர்ப்பமாக உற்பவித்து கன்னிமரியார் எழுத்தில் பிறந்து பொந்தியின் பிளாத்து என்கிறவன் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி 3 மரித்தோடத்திலிருந்து உயிர்த்தெழுந்தருளினார் பரமடத்திற்கு ஏறி சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய பராபனுடைய வலது பாசத்தில் விற்றிருக்கிறார் அவிடத்திலிருந்து ஜீவனுள்ளோரையும் மருத்துவரையும் நடுத்திருக்க வருவார் பரிசுத்த ஆவியானரை விசுவாசிக்கிறேன் பொதுவான பரிச சபையும் பரிசவாளனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மாம்ச உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உன்னு விசுவாசிக்கிறேன் ஆமேன் நாம் யாவரும் அறிக்கை செய்த இந்த விசுவாசத்தில் வாழ்வில் முடிய பறிந்த நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு அருள் செய்வாராக ஆமேன் இது நன்றி செலுத்துகின்ற நேரமாக இருக்கிறது ஆகவே முதல் தேதியிலிருந்து 3 வரை தங்களுடைய பிறந்தநாள் திருமண நாளை காணுகிற பிள்ளைகளுக்காகவும் கடந்த காலங்களில் கடவுள் பாராட்டின நன்மைகள் இவற்றை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துவோம் கடந்த 27/4/2020 ப்ரொஃபஸர் பால் பாலசுப்பிரமணியன் மிஸ்ஸிஸ் பிரசன்னகுமாரி அவர்கள் தங்களுடைய திருமண நாளை காண கத்தரருள் செய்திருக்கிறார் ஆகவே இறைவா நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி என்று சொல்லி
ஜெபிக்கும்படியாக ஒரு விண்ணப்பத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் அந்த குடும்பத்தையும் பிள்ளைகளுடைய திருமண வாழ்வை தேவன் ஆசீர்வதித்து அநேக திருமண நாளை காண நாம் இறை வேண்டுதல் செய்வோம். இவ்வாரத்தில் பிறந்த நாளை காணுகிற பிள்ளைகள் முதல் தேதி உமா மகேஸ்வரி, இரண்டாம் தேதி ரேச்சல் புவனா தேவகுமாரி, முதல் தேதி மிஸ்ஸஸ் கிரேஸ் தக்ஷணாமூர்த்தி, செல்வி நலினா மல்லிகா வில்லியம்ஸ், இரண்டாம் தேதி மிஸ்ஸஸ் விருந்தா சாமுவேல், செல்வி பிரின்சி சாரா, செல்வன் டேவிட் ஆஷீர், மிஸ்டர் சாம்சன் ஜில்லியன் தாஸ், மிஸ்டர் எம் கிறிஸ்டோஃபர், மிஸ்ஸஸ் ஜூலி பிரிசில்லா, இவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை காணுகிறார்கள். இரண்டாம் தேதி மிஸ்டர் துரைராஜ் பெஞ்சமின், மிஸ்ஸிஸ் மெர்சி பெஞ்சமின் தங்களுடைய திருமண நாளை காணுகிறார்கள். மூன்றாம் தேதி திரு ரஜீவ் சாமுவேல், திருமதி பிரியங்கா அவர்கள் தங்களுடைய திருமண நாளை காணுகிறார்கள். ஆகவே பிறந்த நாள் திருமண நாளை காணுகிற பிள்ளைகளை நினைவு கூர்ந்து இறைவனுடைய சன்னிதானத்தில் நாம் இறை வேண்டுதல் செய்வோம். நாம் அனைவரும் சேர்ந்து எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் என்ற பாடலை நாம் பாடி இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரிடத்தில் நன்றிகளை நாம் மேலெடுக்கலாம். ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மை ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் உமை போற்றுதே. ஆஹா என்னில் அடங்கா தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அன்பு நிறைந்த இறைவா, ஒரு புதிய மாதத்தை காண்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா ஆண்டவரே, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து வந்து எங்களை உம்முடைய கரம் பிடித்து நடத்துவதற்காக உமக்கு நன்றி ஐயா. இந்த மாதத்தில் தங்களுடைய பிறந்த நாள் திருமண நாளை காணுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கின்றோம். கடந்த 27ஆம் தேதி தங்களுடைய திருமண நாளை கண்டிருக்கிற ப்ரொஃபஸர் பால் பாலசுப்ரமணியன், மிஸ்ஸஸ் பிரசன்னா குமாரி இவர்களுக்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இறைவா, இந்த தம்பதிகளை தேவன் உம்முடைய காக்கும் கரங்களினாலே பலப்படுத்தி அநேக திருமண நாளை காண கத்தர் அருள் செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். உன் பிள்ளைகளின்
பிள்ளைகளை காண்பாய் என்று சொன்ன ஆண்டவருடைய அருள்வாக்கு மாத்திரமல்ல, உபாகமம் 1:11 வசனத்திலே சொல்லியிருக்கிறபடி, நீ முன்பு இருந்ததை விட கர்த்தர் 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பார் என்கிற நிறைந்த இறைவனின் மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். 1 பிறந்தநாளை காணுகிற உமா மகேஸ்வரி, ரேச்சல் புவனா, தேவகுமாரி, கிரேஸ் தட்சிணாமூர்த்தி, நளினி மல்லிகா வில்லியம்ஸ், விருந்தா சாமுவேல், பிரின்சிஸ் சாரா, டேவிட் ஆஷிர், சாம்சன் ஜில்லியன் தாஸ், கிறிஸ்டோஃபர், ஜூலி, பிரிசில்லா, இவர்களுக்காக நாங்கள் நன்றிகளை எடுக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கடவுளே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். இறைவா, இந்த ஒளிவு, இந்த அருமையான கடினமான சூழல்கள் மத்தியில் எங்களுடைய அருளுரைகளை இல்லங்களுக்கே கொண்டு செல்லுகின்ற ஒரு திருப்பணியை செய்து வருவதற்காக நன்றி. இந்த திருப்பணியை தாங்குகிற அருமையான சகோதரன் சாம்சன் ஜில்லியன் தாஸுக்காக, அவருடைய மனைவி பாக்கியலட்சுமிக்காகவும், அருமையான பிறந்திருக்கிற குழந்தைக்காக நாங்கள் நன்றிகளை எடுக்கிறோம். இந்த பிறந்தநாள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் அருள் செய்து ஏற்ற காலங்களிலே குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தையும், குழந்தை திருமுழுக்கின் வழியாக திருச்சபையின் அங்கமாக மாற கர்த்தர் அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். அவ்விதமாக திருமண நாளை காணுகிற துருராஜ் பெஞ்சமின், மெர்சி பெஞ்சமின் இவர்களுக்காகவும், ரஜீவ் சாமுவேல், பிரியங்காவுக்காக ஜெபிக்கிறோம். இந்த தம்பதிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த புதிய மாதத்தினுடைய மகிழ்ச்சியையும், அநேக திருமண நாளை காணவும், பிள்ளைகளின் பிள்ளைகளை காண நீர் அருள் செய்யும். துர்ராஜ் பெஞ்சமின் ஐயாவுக்கு நல்ல சுகபல ஜீவனையும், புதிய இருதயத்தை கொடுத்திருக்கிற கர்த்தர் அவருடைய குடும்ப வாழ்க்கையும் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். இவ்விதமான ஆசீர்வாதத்தை பெற்று அருமையான பிள்ளைகள், பிறந்த நாளை காணுகிற பிள்ளைகள், திருமண நாளை காணுகிற பிள்ளைகளை இப்புதிய மாதத்தில் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் திருப்பெயரில் இறை வேண்டுதல் செய்கிறோம் நல்ல கடவுளே, ஆமேன். ஆண்டவர் அருளும் சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமேன். மனதார உம்மை சிநேகிக்கவும், வாஞ்சையோடு உம்மை பின் செல்லவும் கிருபை செய்யும் ஆண்டவரே என்கிற வேண்டுதலோடு 147 ஞான பாடலை பாடுவோம். நான் உம்மை முழு மனதாலும் சிநேகிப்பேன் என் இயேசுவே, நான் உம்மை நித்தம் வாஞ்சையாலே பின் செல்லுவேன் என் ஜீவனே, குலை துடிக்கும் மட்டும் நீர் என் நெஞ்சில் தங்குவீர். ஞானப்பாடல் 147 முதல் 2 கவிகளை பாடுவோம். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான இறை மக்களே, ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நம்முடைய கர்த்தர் நமக்கு அருள் செய்திருக்கிறார். 2020 மே மாதம், இந்த மாதத்தினுடைய அருள்வாக்கு யோசுவாவின் புத்தகம் 5:5 நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன்,
நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் as I was with Moses so I will be with you கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபித்து இறைவா இம்மாதத்தினுடைய அருள்வாக்கு நம்பிக்கை தரும் அருள்வாக்காக இருக்க கர்த்தர் கிருபை செய்து எண்ணிக்கொண்டிருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற நீர் அருள் தாரும் என்று சொல்லி ஜெபசிந்தையோடு இந்த நாளினுடைய செய்திக்குள்ளாகவும் இம்மாதத்தினுடைய அருள்வாக்கை பெறுகின்ற எண்ணங்களோடு நாம் இந்த அருளுரைக்குள் கடந்து செல்லுவோம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்ப்பதில்லை ஒரு புதிய அருள்வாக்கை நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார் மோசேயோடு இருந்தது போல நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு நம்பிக்கை தரும் அருள்வாக்கை நம்மிடத்திலே கொடுக்கிறார் ஆகவே அருமையான இறை மக்களே இந்த பாடலில் வழியாக வருகின்ற நம்பிக்கையை நாம் ஏற்றுக்கொண்டு இறைவா இப்புது மாதத்தில் நீர் எங்களோடு வாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்படைப்போமா இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்ப்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன் என் மகனே கலங்காதே கலங்காதே நீ போகும் இடமெல்ல வருவேன் திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்ல வருவேன் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்ப்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன் என் மகளே திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் வருவேன் திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் வருவேன் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்ப்பதில்லை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை வாரம் பரிசுத்த ஆவியானவரே பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசம் உடையவர்களாய் இருக்கும்படி கூட்டு சேர்த்திருக்கிற தேவரே உம்முடைய வார்த்தையே சத்தியம் என்று வந்திருக்கிற எங்களை ஏற்றுக்கொண்டு பேசுகிற அடியானை முழுவதுமாக மறைத்து என் ஆண்டவரின் திருவார்த்தைகள் மட்டும் வெளிவர நீர் அருள் செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் அருமையான இறைமக்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய ஈடு இணையற்ற திருப்பெயரின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்தியிருக்கிறேன் இந்த 2020 நாம் துவங்கும் பொழுது கடவுள் நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தின் அடையாளத்தையும் நம்பிக்கை தரும் அருள்வாக்கை கடவுள் நமக்கு கொடுத்து அவருடைய கரங்களுக்குள் நம்முடைய கரங்களை இணைத்து ஆண்டவர் நம்மை இணைத்து வந்திருக்கின்றார் 4 நாம் நிறைவு செய்திருக்கிறோம் இந்த 5 துவக்கத்தில் இறைவனுடைய இறை அருளுக்காக காத்திருக்கிற நமக்கு பல சவால்கள் மாத்திரமல்ல
பல அச்சுறுத்தக்கூடிய அநேக சூழல்கள் நம்மை சுற்றிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த கொரோனா வைரஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வைரஸ் நோயினுடைய தாக்கம் சற்று குறையும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காலகட்டங்களில் 37 நாட்களை நாம் தாண்டி வந்திருக்கின்றோம். இன்னும் 3 நாட்களில் 40 நாட்களை நிறைவு செய்து ஒரு புதிய நம்பிக்கைக்குள்ளான ஒரு வாழ்வுக்குள் கடந்து செல்வதற்கு முன்பாக கடவுள் நம்மை அழைத்து, இந்த உலகம் எந்த சூழல்களிலே இருந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன், நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு அருள்வாக்கை கொடுத்திருக்கிறார். ஆகவே கடந்து வந்த பாதைகளிலெல்லாம் நம்பிக்கையற்ற சூழல்கள், மரண ஓலங்கள், பலவிதமான இழப்புகள், நம்பிக்கையின்மையான காரியங்கள், வருகின்ற காலங்களில் என்னுடைய வேலை எப்படி இருக்கும், என்னுடைய பணித்தலங்களுடைய சூழல்கள் எவ்விதமாக இருக்கும், என்னுடைய குடும்ப பொருளாதாரங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி பல சூழல்கள் நம்மை எச்சரித்து கொண்டிருந்தாலும் கடவுளுடைய அருள்வாக்கை நாம் ஏற்றுக்கொண்டு இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைக்கும் பொழுது கடவுள் நமக்கு ஒரு புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்கின்ற நிச்சயத்தோடு நாம் இந்த மாதத்திற்குள் நாம் வரலாம். நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்கின்ற விசுவாச போராட்டத்தில் இருக்கும் அத்தனை விசுவாசிகளுக்கும் கடவுள் இயேசு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதை நீங்கள் அங்கு பார்க்கலாம். மத்தேயு 28:20 இதோ யுக முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றும், எபிரேயர் 13:5 கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய காரியங்களும் வெளிப்படுத்துகிறதை நாம் இந்த இடங்களிலே பார்க்கிறோம். இந்த அருள்வாக்கினுடைய அழுத்தங்கள் எவ்விதமாக இருக்கிறது என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி வருகின்ற அந்த காலகட்டங்களில் ஏற்படுகிற இடர்பாடுகள், ஏற்படுகின்ற சூழல்கள், கடினமான நேரங்கள், பார்வோனுடைய அச்சுறுத்தல்கள், இயற்கையினுடைய மிகப்பெரிய சதியின் ஆலோசனைகள், இயற்கை இந்த அந்த படைகளுக்கு முன்பாக எதிர்த்து நின்று கொண்டிருக்கின்ற பலவிதமான சூழல்கள், மோசேயின் பயணங்கள், இவற்றையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிற காலகட்டங்களிலே நம்முடைய பயணம் சரியாக இருக்குமா, நாம் செல்ல வேண்டிய லட்சியத்தை இலக்கை நம்மால் அடைய முடியுமா என்று சொல்லி அவர்கள் கதறிக்கொண்டிருக்கின்ற சூழல்களிலும், நம்பிக்கை இழந்து போகின்ற காலகட்டங்களிலும் யோசுவாவுக்கு கடவுள் கொடுக்கின்ற ஒரு தரிசனம் என்னவென்றால், மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி அவர் கொடுக்கிறார். இந்த யாத்திரையாகமம் 14:15 நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். நம்பிக்கையற்றவர்களாக நானும் நீங்களும் அழுது கொண்டிருக்காதபடி, பலவிதமான அச்சுறுத்தல்கள் வருகின்ற காலகட்டங்களில் இந்த யாத்திரையாகமம் 15:26 கடவுள் சொல்கிறார், நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று சொல்லி எகிப்தில் வர செய்த கொள்ளை நோய்களை உன்மேல் நான் வரவிட மாட்டேன் என்று சொல்லி கடவுள் தன்னுடைய மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறார். அருமையான இறை மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த அச்சுறுத்தலின் காலங்களில், இந்த புதிய மாதத்தில் ஆலயத்திற்கு நம்மளால் வர முடியல, திருவிருந்தில் நம்மால் பங்கு பெற முடியவில்லை என்றாலும், நம்மை வழிநடத்துகிற கர்த்தர் நம்முடைய இல்லத்திலும் இல்லத்தின் அருகிலும் நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக வந்து அவர் கொடுக்கின்ற அருள்வாக்கு, இதோ யுக முடிவு பரியந்தம் உலக நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு புதிய தலைமைத்துவ பொறுப்பை ஏற்று நடத்துகின்ற யோசுவாவுக்கு கடவுள் மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். உபாகமம் 31:6 நீங்கள் மனோபலம் கொண்டு தைரியமாயிருங்கள், அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம், உன் கடவுளாகிய கர்த்தர் தாமே உன்னோடு வருகிறார், அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவது இல்லை என்று சொல்லி நம்மேல் பரிதபிக்கிற ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் மேல் நாம் ஒரு நம்பிக்கையை கொண்டவர்களாக இந்த நாட்களுக்குள் நாம் கடந்து செல்லும் பொழுது நம்முடைய பாரங்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய எல்லா விதமான சூழல்களையும் கடவுள் இந்த நாளிலே அவர் அறிந்திருக்கிறார். நம்மேல் கரிசனையுள்ள கடவுளாக அவர் இருக்கிறார். ஒரு முறை 1952 தென் ஆப்பிரிக்காவில்
महत्व पणि ஆல்பர்ட் ஸ்வைசர் என்பவருக்கு நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. இந்த நோபல் பரிசை அவர் பெறுவதற்காக சிகாகோ நகரின் ரயில் நிலையத்தில் இறங்கி வெளியே வருகிறார். அவர் வெளியே வருகின்ற சூழல்களிலே பத்திரிகை நிருபர்கள் அங்கு கூடியிருக்கிறார்கள். பத்திரிகை நிருபர்கள் அவரை பேட்டி எடுக்க அவரிடத்திலே வருகிறார்கள். அப்பொழுது அருகில் பேருந்து நிலையம் ஒன்று இருக்கிறது. அந்த பேருந்தில் ஏறுவதற்காக தடுமாறிக் கொண்டிருந்த ஒரு கருப்பின பெண்ணினுடைய அந்த சூழ்நிலையை இந்த ஆல்பர்ட் ஸ்வைசர் பார்க்கிறார். உடனடியாக அவர் சென்று அந்த பத்திரிகை நிருபரிடத்திலே சொல்கிறார், சற்று நேரம் பொறுங்கள், வந்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த கருப்பின பெண்ணிற்கு அவர் உதவி செய்துவிட்டு திரும்பி வந்து அவர் பிரஸ்காரரை பார்த்து சொல்கிறார், நீங்கள் இப்பொழுது என்னிடம் கேட்க வேண்டிய கேள்விகளை நீங்கள் கேளுங்கள் என்று அவர் சொல்கிறார். இதை பார்த்த பத்திரிகையாளர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவரை பார்த்து, நாங்கள் எத்தனையோ மறையுறைகளை கேட்டிருக்கிறோம், ஆனால் முதன்முறையாக ஒரு மறையுறை மனித வடிவில் நடமாடுவதை நேற்றுதான் நான் பார்த்தேன், இன்றுதான் நான் அதை பார்த்தேன் என்று சொல்லி உங்களிடத்தில் நாங்கள் கேள்வி கேட்கல, இந்த நோபல் பரிசு உங்களுக்கு எதற்காக கிடைக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அந்த பத்திரிகையாளர்கள் கடந்து சென்றார்களாம். அருமையான இறைமக்களே, இந்த நாளிலும் கூட இந்த ஆல்பர்ட் ஸ்வைசர் ஒரு மிகப்பெரிய பரிசை பெறுவதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசுனுடைய இறைச்சிந்தையை ஏற்றுக்கொண்டு மனிதர்களுக்கு தேவையான உதவிகளை செய்துவிட்டு தன்னுடைய பணிகளுக்குள் கடந்து போகிற அந்த சிந்தனை எங்கிருந்து பிறக்கிறது என்று சொன்னால், இறைவனுடைய இறையருளை பெற்றிருக்கிற அந்த மனிதன் அவற்றை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே இவ்விதமாக மனிதர்களையே கடவுள் ஒரு கருவியாக பயன்படுத்தி நாளைய சமுதாயத்திற்கும் நாளைய வாழ்விற்கும் வித்திட வைக்கிறார். ஆகவே தான் யோசுவாவை பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவர் கொடுக்கின்ற அருள்வாக்கு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இப்பேற்பட்ட கடவுள் இந்த மாதம் நம்மோடு அவர் பயணம் செய்ய அவர் ஆயத்தம் செய்கிறவராக இருக்கிறார். யாத்திரையாக 3:14 வசனத்தில் கடவுள் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மத்தேயு 1:23 வசனத்தில் இம்மானுவேல் என்பதற்கு கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஆகவே நம்மோடு இருக்கிற கர்த்தர் அன்று யோசுவாவுக்கு கொடுத்த தரிசன வாக்கு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே அப்பேற்பட்ட கடவுள் இந்த மாதத்தில் நம்மோடு பயணம் செய்ய அவர் சித்தம் கொண்டிருக்கின்றார். ஆகவே கவலைகளை எல்லாம் மறந்து கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து ஒரு புதிய நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்லும் பொழுது நமக்கு நம்பிக்கையின் கதவுகள் திறப்பது மாத்திரமல்ல, மீண்டும் நம்முடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி சமாதானம், நாம் வாழுகின்ற சமுதாயத்திலும் நாம் வாழுகின்ற தமிழகம் இந்திய தேசங்களிலும் மீண்டும் ஒரு அமைதியான சூழல், மக்கள் நல்வாழ்வை நோக்கி பயணம் செய்வதற்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே நானும் நீங்களும் பெற்று இந்த புதிய மாதத்தில் பயணம் செய்ய ஆண்டவர் தாமே நமக்கு அருள் செய்வாராக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த கடவுளே, நாங்கள் கேட்ட இந்த சத்திய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நம்பிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த மாதம் முழுவதும் நாங்கள் பயணம் செய்ய கர்த்தர் நீர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமாய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அன்புக்குரியவர்களே, கடவுள் தமது பரிசுத்த வார்த்தையை இப்பொழுது நமக்கு மறுபடியும் அருளும்படியால் நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. அவருடைய வார்த்தையை நாம் மனதார ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடித்து நடந்து நற்கனிகளை தரும்படி நமக்கு ஆத்தும பலத்தை அருளுமாறு அவரை நோக்கி மன்றாடுவோமாக. மேலும் நமது சபையில் நோய் வறுமை முதலியவற்றால் வருந்துவோரையும் தங்களுக்காக நாம் ஜெபம் செய்யும்படி கேட்டுக்கொண்டவர்களையும் கடவுள் முன்னிலையில் நாம் நினைவு கூறுவோமாக. அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளின் வார்த்தையை கேட்டோம். தாங்கள் பாவம் செய்ததற்காக வருந்தி மனமாற்றமடைகிற விசுவாசிகளுக்கு கடவுள் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அவர்கள் செய்த எல்லா பாவங்களையும் தாம் வாக்களித்தபடி மன்னிக்கிறார். அப்படி வருந்தாமலும் மனமாற்றமடையாமலும் பாவத்திலும் அவிவிசுவாசத்திலும் நிலைத்திருப்பவர்களுக்கோ கடவுள் அவருடைய பாவங்களை மன்னியாமல் அவற்றை அவர் மீது சுமத்துகிறார். ஆகையால் இப்பொழுது நீங்கள் கடவுளின் முன்னிலையில் உங்களை தாழ்த்தி நீங்கள் பாவம் செய்ததற்காக வருந்தி விசுவாசமுள்ள இருதயத்தோடு உங்கள் பாவங்களை அவரிடம் அறிக்கை செய்யுங்கள். இரக்கமுள்ள கடவுளே, ஏழை பாவியாகிய நான் உமது முன்னிலையில் பணிந்து உம்முடைய கிருபையும் பொறுமையும் நாடி வருகின்றேன். நான் நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் பற்பல வகைகளில் பாவம் செய்தேன் என்று மனமருந்தி அறிக்கை செய்கிறேன்.
தயவுள்ள பிதாவே பாவியாகிய நான் நரகத்தில் அழிந்து போவது நியாயமாயினும் தேவரீர் என்னையும் உமது சமூகத்தில் நின்று விலக்கி விடாதேயும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் முன்னிட்டு நான் செய்த பாவங்களையெல்லாம் மன்னித்தனை மீட்டருளும் நான் பாவம் செய்ய மீண்டும் சோதிக்கப்படும் போது அதற்கு சம்மதியாமல் அதை அருவருக்கவும் உமக்கு பிரியமான பிள்ளையாய் நடக்கவும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எனக்கு புத்தியும் பலத்தையும் தந்தருளும் இனி நான் சாகும் வேளையில் முதுமோட்ச ராஜ்யத்தை அடைவதற்கு என்னை ஆயத்தப்படுத்தியருளும் சுவாமி ஆமேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பாவமன்னிப்பை நாடி உண்மையான மனதோடு உங்கள் பாவங்களை அறிக்கை செய்தீர்கள் என்றால் நான் இயேசு கிறிஸ்துவின் கட்டளையின்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் திருப்பெயரால் உங்களுக்கு பொதுவான பாவ மன்னிப்பை அறிவிக்கிறேன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த முதல் தேதியில் மாதப்பிறப்பு திருவிருந்து ஆராதனை, நமக்கு திருவிருந்து ஆராதனையை நடத்த முடியாமலும் ஆலய இறைவழிபாடுகளில் பங்கு பெற முடியாமலும் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். இன்று அருளுரைக்கு பின்பாக நான் கொடுத்திருக்கிற பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். எதிர்காலத்திலும் இந்த நம்பிக்கைக்குரிய திருவிருந்தில் பங்கு பெறுவோம் என்கின்ற ஆன்மீக அனுபவங்களின் வழியாக ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு இந்த திருவிருந்தின் மாதப்பிறப்பு திருவிருந்தின் ஆராதனையில் நானும் நீங்களும் பங்கு பெற கடவுள் நமக்கு அருள் செய்வாராக. ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள ஆகாரத்தை நீர் எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீரும் எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடைய பிகளே சுவாமி. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவினுடைய வழிநடத்துதலும் ஆசீர்வாதமும் மரவணைப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். எங்கள் இதயங்களை நீர் பூரிப்பாக்கி எங்களை பாதுகாப்பாய் வழிநடத்தும் ஆண்டவரே என்கிற இறை வேண்டுதலின் உள்ளத்தோடு 138 ஞான பாடலை பாடுவோம். பிரியமான இயேசுவே, என் நெஞ்சை தயவாக நீர் பூரிப்பாக்கி என்னிலே பலத்த தேற்றலாக தெய்வீக அன்பை ஊற்றியபடியினால் உம்முடைய துதியை சொல்வேனாக. ஞானப்பாடல் 138 முதலாம் கவியையும் நிறைவு கவியையும் பாடுவோம். நீ என்றும் ஏ
நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி இறை வேண்டுதல் செய்வோம். அன்பு நிறைந்த இறைவா, இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா ஆண்டவரே, கடந்த காலங்கள் முழுவதும் நீர் கண்மணியைப் போல பாதுகாத்தீர். இறைவா, இந்த கொரோனா வைரஸினுடைய கொள்ளை நோயின் பாதிப்பினால் இந்த நாளை சேர்த்து நாங்கள் 37 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றோம். எங்களை நாங்கள் தனிமைப்படுத்தி எங்களுடைய இல்லங்களுக்குள்ளாக நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். இந்த காலங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய சோதனையின் ஒரு காலங்கள் என்று சொல்ல முடியாத ஒரு காலகட்டங்களிலே ஆன்மீகத்தில் பொன்னை போல புடமிடுகின்ற அனுபவங்களை நீர் கொடுத்திருக்கிறீர் என்கின்ற உயரிய சிந்தனையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஐயா, உலகம் எவ்விதமான ஒரு போக்கிற்குள் போய்கொண்டிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை நிலையில்லாத ஒரு வாழ்க்கை என்பதை நாங்கள் உணர்ந்து பார்த்திருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு பிறக்கின்ற குழந்தையும் ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக நீர் கொடுத்து கொண்டு வருகிறீர். வயதுக்கு தக்கபடி எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தியிருக்கிறீர். நாங்களும் இறைவனுடைய நம்பிக்கையை பொய்த்து விடாதபடி இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு காரியமாக எங்களை எடுத்து பயன்படுத்தும். ஐயா, குயவன் கைகளில் இருக்கக்கூடிய களிமண்ணை போல நாங்கள் உமது கரங்களுக்குள் இருந்து இருக்கிறோம். எங்களை பயனுள்ள ஒரு பாத்திரமாக நீர் இந்த நாளிலே நீர் மாற்றி அன்று விடுதலையின் வாழ்வுக்கு மோசேயை, யோசுவாவை, காலப்பை நீர் பயன்படுத்தினர். ஐயா, இவ்விதமான பயணங்களிலும் இவ்விதமான காலகட்டங்களிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் பயனுள்ள ஒரு பாத்திரமாக நீர் மாற்றி இப்புதிய மாதத்தில் பயணம் செய்ய நீர் கிருபை செய்யும். ஐயா ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீர் சொன்ன பொன்மொழிகளில் உன்னை போல பிறனையும் நேசி என்று சொல்லியிருக்கிறார். ஐயா, வாழ்வின் ஆதாரங்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற மக்கள், வேலையில்லாமல் பொருளாதார நெருக்கடிகளிலே சித்தி தவித்துக் கொண்டிருக்கிற மக்கள், வியாதியின் குடுரங்களிலே இணைத்துக் கொண்டிருக்கிற மக்கள், மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சையில் சேர்க்கப்பட்டிருக்கிறவர்கள், அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், சுகப்பிரசவத்திற்காக காத்திருக்கிற எம் சகோதர சகோதரிகள், இவர்களுக்கு வேண்டிய நம்பிக்கையும் புதுபலனின் அடையாளங்களை கொடும் ஆண்டவரே. இந்த மாதம் குடும்பத்தை எப்படி நடத்துவது, குடும்பத்தில் வருமானம் இல்லாதபடி எப்படி வாழ்க்கை நடத்துவது என்று சொல்லி கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பத்தினுடைய பெண்களுக்காக, சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஐயா, அவருடைய குடும்பத்தினுடைய கணவரையும் குடும்பத்தின் நல்ல ஒரு பொருளாதாரத்தை கொண்டு வருகிற பிள்ளைகளுக்கு மீண்டும் ஒரு நம்பிக்கையை கொடுத்து மீண்டுமாக அந்த குடும்பம் நல்ல ஒரு வாழ்வை நோக்கி பயணம் செய்ய இறைவா நீர் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஐயா, பொருளாதார சீர்குறைவுகள் வராதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, உலக மக்களுக்கு தேவையான உணவு கிடைக்க இருக்கிறபை செய்யா. உணவு இல்லாதபடி எத்தனையோ பிள்ளைகள் உலகத்திலே அழிந்து கொண்டிருக்கிறார்கள். சிறு பிள்ளைகள் பட்டினியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு முறையும் உணவு உண்ணும் போது ஆண்டவரே, அந்த உணவை நாங்கள் ஆசீர்வதித்தால் மற்றும் போகாது. அந்த உணவை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது இறைவா, இந்த உணவு என்னோடு வாடுகிற சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகளுக்கு கிடைக்க நீர் அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு இறை வேண்டுதலோடு இக்காலங்களுக்குள் நாங்கள் பயணம் செய்யவும். எதிர்காலத்தில் கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று எங்களை அர்ப்பணிக்க நீர் அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஐயா, எங்களுடைய சுயங்களை நாங்கள் வெறுத்து இறைவனுடைய கரங்களில் எங்களை ஒப்படைக்க இருக்கிற விஷயம். ஐயா, இந்த கொரோனா வைரஸினால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு மிக விரைவாக விடுதலையை கொடுக்கும். இந்த நோயினாலே ஆண்டவரே, ட்ரேஸ் அவுட் செய்யப்பட்டிருக்கிற பிள்ளைகளும் புதுவாழ்வின் அடையாளத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்மையா. மருத்துவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவருடைய வாழ்வு தெய்வத்தினுடைய ஒரு பணியாக இருக்கிறது ஆண்டவரே. எல்லா சூழல்களிலும் நோயாளர்களை தொட்டு அவர்களை குணப்படுத்தும் பொழுது அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்புகள் இல்லாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். அவர்களுக்கு உதவி செய்கிற தாதியர்களையும் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து ஆவியானவர் துணை கொண்டு நோய்கள் அண்டாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளும். தூய்மை பணி செய்கின்ற சகோதர சகோதரிகளை கத்த நீங்க ஆசீர்வதிங்க. ஐயா, காவல்துறையிலே பணியாற்றுகிற உயர் அதிகாரிகள் கொண்டு கடைமட்ட ஊழியர்களுக்கு ஏற்படுகிற பலவிதமான சிக்கல்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். காவல் சீருடைக்கு பின்பாக மறைந்திருக்கிற மனிதநேயத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் விட்டு வந்திருக்கிற அவருடைய மனைவி பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் துடைத்து மீண்டும் சகஜ நிலை திரும்பவும் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தோடு சமாதானத்தோடு வாழ நீர் கிருபை செய்யும். ஐயா, பல இடங்களிலே தங்கியிருக்கிற பிள்ளைகள் தங்களுடைய சொந்த மண்ணுக்கு திரும்பாதபடி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மனிதநேயத்தோடு ஆங்காங்கே பல மனிதர்கள், பல சகோதர சகோதரிகள், பல நிறுவனங்கள் செய்கின்ற தொண்டு நிறுவனத்திற்காக உணவுப் பொருள்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேகர் உணவு சமைத்து கொண்டு வந்து அவருடைய பசியை போக்குவதற்காக நன்றி. அவர்களுக்கு தடை இல்லாதபடி தேவையான அத்துணை உதவிகளையும் கிடைக்க நிற்கிறபை சொம்மையா. எங்களுடைய தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பேராயர், ஆட்சிமன்ற செயலர், ஆட்சிமன்ற உறுப்பினர்கள், ஆயர் பெருமக்கள் இந்த கடினமான சூழல்களிலும் ஆண்டவரே ஒரு அர்ப்பணிப்போடு நாங்கள் பயணம் செய்ய நிற்கிறபை சொம்மையா. கிட்டத்தட்ட
பெற்றோருடைய அந்த விருப்பங்கள் நிறைவேறவும் மணமகன் மணமகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து தகுந்த ஆலோசனையை தூய ஆவியானவர் துணை கொண்டு நீ நடத்த வேண்டும் என்று சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த குவாரண்டைன் பீரியட் முடிந்து 10th ஸ்டாண்டர்ட் தேர்வை எழுத போகிற பிள்ளைகள், எக்ஸாமுக்காக அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகள், இவளுடைய வாழ்க்கையை நீங்கள் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சபையில் வேலை செய்கிற காவல்துறையிலுடைய பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவ ஊழியங்களை செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தன்னார்வத்தோடு பணியாற்றுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம். நீர் ஏற்றுக்கொண்டு இந்த புதிய மாதத்தில் உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் எங்களுடைய மன நிறைவுக்கான காரியங்கள் நடைபெறவும். இந்த உலகம் பல் சமய சூழலில் வாழ்ந்து வருகிற நாங்கள் ஒருவரை ஒருவர் மிகுந்த அன்போடு ஏற்றுக்கொண்டு அனைவரும் சமாதான பாதையிலே கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் திருப்பெயரில் இறை வேண்டுதல் செய்கிறோம் நல்ல கடவுளே. ஆமேன். இணைந்து சொல்லுவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை நீர் எங்களுக்கு என்று தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீரும் எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் திமிர்த்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னடைக்கும் உடையவர்களே சுவாமி. ஆமேன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவருமாதாவியோடும் இருப்பார். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபையுள்ளவராயிருப்பார். கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. புதிய மாதத்தில் நம்மையும் நமது சிந்தனைகள், செயல்பாடுகள், நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகள், பாதுகாவல், நமது உடல்நலம் அனைத்தையும் தூயாதி தூயவராம் யெகோவா தேவரின் கரத்தில் அவரது சித்தத்திற்கும் பாதுகாவலுக்கும் வழி நடத்துதலுக்கும் ஒப்படைக்கின்ற இறை மக்களாய் 93 ஞான பாடலை பாடுவோம். யெகோவா, 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 உமக்கு என்றும் துதி மா தோத்திரம். 93 ஞான பாடல். Oh.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவர் அருளும் சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சாமி கிருபையாயிரும். ஆமென். பிராபரனுக்கு ஸ்தோத்திரம். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்ப்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன் என் மகளே. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவேன். திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்ப்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாள்